நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இப்போ விளையாட போகிறது ஒரு புதிர் விளையாட்டு. இந்த எபிசோட்ல மூணு புதிர்கள், அதற்கான விடையும் நம்ம பார்க்கலாம். முதல் புதிர், மிஸ்டர் எக்ஸ் அவரோட வீட்டில் இறந்து கிடக்கிறார். அவரோட மனைவி உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல அங்க இன்ஸ்பெக்டர் வந்துடுறார். கொலையான மிஸ்டர் எக்ஸ் உடம்ப சுத்தி ஒரு நோட்டம் விட்டுவிட்டு தன்னோட உதவியாளரிடம் சொல்றாரு, கொலையாளி கொலை பண்ணின ஆயுதம் மற்றும் எந்த தடையும் இங்க இல்ல, அதனால இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் நான் விசாரிக்கணும், அவங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த உதவியாளரும் அந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டிட்டு வராரு. மிஸ்டர் எக்ஸோட ஒய்ஃப், வேலைக்கார பெண், தோட்டக்காரன், சமையல்கார பெண், இந்த நால்வரும் விசாரிக்கப்படுறாங்க. முதல்ல மிஸ்டர் எக்ஸோட ஒய்ஃப் அப்போ அவங்க ஸ்பாக்கு போனதால சமையக்கார பெண் காய்கறி வாங்க மார்க்கெட் போனதா சொல்றாங்க. வேலைக்கார பெண் வீட்டு பொருள்களை சுத்தம் செய்தேன்னு சொல்றாங்க. தோட்டக்காரன் செடிகள் நட்டதா சொல்றாரு. இப்போ இந்த நாலு பேர்ல யார் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு இன்ஸ்பெக்டர் உடனே கண்டுபிடிச்சிட்டார். அது யாருன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கொலையை பண்ணது வேலைக்கார பெண். அவசர அவசரமா கொலை நடந்த இடத்த சுத்தம் செய்யும் போது பக்கெட் சைடுல ரத்தக்கரை இருக்கிறத அவங்க கவனிக்கல. அதை இன்ஸ்பெக்டர் கவனிச்சிட்டார்.